காலத்தை வென்றவர்கள் மாக்சிம் கார்கி. கார்கி என்கிற பெயர் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அந்நிய பெயர் அல்ல. இப்பெயர் சர்வசாதாரணம். ரஷ்ய நாட்டைச் சேர்ந்த ஒரு எழுத்தாளரின் பெயர் தமிழ் குடும்பத்தில் பிறக்கும் ஒரு குழந்தைக்கு வைக்கப்படும் கௌரவம் வேறு எந்த உலக எழுத்தாளருக்கும் கிடைத்ததில்லை. ஆம், மாக்சிம் கார்கி தமிழ்நாட்டில் மட்டுமல்ல உலகெங்கும் கொண்டாடப்படும் ஒரு சர்வதேச எழுத்தாளர். அவருடைய தாய் நாவல் எந்த ஒரு தேசத்திலும் சமூக மாற்றத்தை விரும்புபவரின் ஒரு கனவு புத்தகம் என்று சொல்லலாம். மாக்சிம் கார்கியின் பிறந்த தினம்தான் இன்று. இவரின் எழுத்துக்கள் வரலாற்றின் அநீதிகளை நன்மைக்கும் தீமைக்கும் இடையேயான போராட்டங்கள் வழி உக்கிரமாக சித்தரிக்கின்றன. ரஷ்யாவில் நிஸ்னி நவ்கொரட் என்ற ஊரில் 1868 கார்கி பிறந்தார். இவரது இயற்பெயர் அலெக்சி மாக்சிமோவிச் பெஷ்கோ. ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த இவர் தனது 5வது வயதில் தந்தையை இழந்தார். இவர் முழுக்க முழுக்க பாட்டியின் ஆதரவோடு தான் வளர்ந்தார். பாட்டி இவருக்கு கூறிய ராஜாராணி கதைகள்தான் அவருக்கு அறிவு பாடம் புகட்டியதாக பல மேடைகளில் குறிப்பிட்டிருக்கிறார். சிறு வயதிலேயே வேலை செய்ய தேர்ந்ததால் காலணி தயாரிக்கும் இடம், ரொட்டி தயாரிக்கும் இடம் உள்ளிட்ட பல இடங்களில் வேலை பார்த்திருக்கிறார். பல நாட்கள் பட்டினியாக கிடந்து வேலை செய்திருக்கிறார். அவ்வப்போது கிடைக்கும் நேரங்களில் கல்வியும் கற்று வந்தார். தனது நாட்குறிப்பேட்டில் தினமும் ஏதாவது எழுதும் பழக்கம் கார்கியிடம் இருந்தது. பெரும்பாலும் எழுதுவதற்கு பென்சில்களை பயன்படுத்தினார். இவரது உலக புகழ்பெற்ற தி மதர் 1906 வெளிவந்தது. தான் பார்த்த சம்பவங்கள், தான் அனுபவித்த கசப்புணர்வுகள், சமூகத்திற்கு எதிரான மனநிலை என அனைத்தையும் எழுத்தாக மாற்றினார். மக்களை அரசுக்கு எதிராக தூண்டிவிடும் இவரது செயல்முறைகளை கண்டித்து அரசு இவரது எழுத்துக்களை தணிக்கைக்கு உட்படுத்தியது. ஏழைகளின் பிரதிநிதியாக இவரது எழுத்துக்கள் இருக்கின்றன என்று பல இலக்கியவாதிகள் பாராட்டினார்கள். மக்களிடம் இவருக்கு இருந்த செல்வாக்கினால் அரசு இவர் மேல் கடும் நடவடிக்கை ஏதும் எடுக்க முடியவில்லை. ரஷ்ய சோசியலிச ஜனநாயக தொழிலாளர் கட்சிக்கு நிதியுதவி செய்தார். ரஷ்ய புரட்சி இயக்கத்துக்கு நிதி திரட்ட பல்வேறு நாடுகளுக்கு சென்றார். ஏராளமான நூல்களை படித்தார். பல உலக எழுத்தாளர்களிடம் நட்பு கொண்டிருந்தார். ரஷ்யா, பிரெஞ்சு, இத்தாலி, ஆங்கிலம், ஜெர்மனி ஆகிய மொழிகளை அறிந்திருந்தார். அபாரமான நினைவாற்றல் கொண்டிருந்தார். குழந்தைகளிடம் மிக அன்பாக பழகக்கூடியவர். இளம் எழுத்தாளர்கள் மீது மிகுந்த அக்கறை காட்டினார். உலகில் இவரது பெயர் பரவாத இடமே இல்லை என்று கூறலாம். தனது வாழ்நாளில் உழைப்புதான் உலகின் ஜீவசக்தி என்று அடிக்கடி கூறுவார். இவர் படைத்த தாய் இன்று வரை புரட்சிகர தொழிலாளி வர்க்கத்திற்கு ஊக்கமும் உற்சாகமும் வீரத்தையும் ஊட்டி வருகிறது. இந்த நாவல் சுமார் 200 தடவைகளுக்கும் மேல் மறுபதிப்பு செய்யப்பட்டுள்ளது. உலகின் பல மொழிகளில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டுள்ளது. பாட்டாளி வர்க்க இலக்கியத்தின் பிதாமகரும் பல அமர இலக்கியங்களை படைத்தவருமான மாக்சிம் கார்கி 1936 தனது 68வது வயதில் காலமானார். தொடர்ந்து உயிர்மை டிவியோட வீடியோஸை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனடி அப்டேட்ஸை பெற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க.